ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. இந்நாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இப்பொழுதும் நம்முடைய சித்திரை திருவிழாக்கு இரண்டு செவ்வாய்க்கிழமைகள் முன்னால் முதல் செவ்வாயிலே கொடியேற்றப்பட்டு இரண்டாம் செவ்வாய்க்கிழமை என்று பூச்சொரிதல் மாவிளக்கிடுதல் போன்றவைகள் எல்லாம் நம்முடைய ஊர் காவல் தெய்வமாக நம்மையெல்லாம் இந்த ஊரை மானாமதுரையை காத்து ரட்சித்து வருகின்ற அருள்மிகு ஸ்ரீ எல்லைப்பிடாரி அம்மனுக்கு முதலிலே திருவிழாவானது துவங்கி நடைபெறும். அந்த வகையிலே நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி அளவிலே அருள்மிகு ஸ்ரீ எல்லைப்பிடாரி அம்மனுக்கு கொடியேற்றமானது நடைபெறும். தொடர்ந்து மறு செவ்வாயிலே இரவு திருத்தேரோட்டமும் பகலிலே பூச்சொரிதல் மாவிளக்கு பூஜை நடைபெற்று புதன்கிழமையன்று எல்லைப்பிடாரி அம்பிகைக்கு கொடி இறக்கமானது நடைபெறும். இந்த இரண்டு கொடியேற்ற தினங்களிலும் எல்லைப்பிடாரிக்கு கொடியேறி இருக்கும் பொழுதும் சரி, சித்திரை திருவிழாக்கு ஆனந்தவள்ளி சோமநாதர் ஆலயத்திலே கொடியேறி இருக்கும் பொழுதும் சரி, அருள்மிகு ஸ்ரீ வீரழகர் ஆலயத்திலே கொடியேறியிருந்தாலும் சரி, இந்த ஆலயங்களில் எங்கெல்லாம் கொடியேறி இருக்கிறதோ, துஜாரோகணம் ஆகியிருக்கிறதோ, அங்கெல்லாம் நாம் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது. வெளியூர்களிலே திருமணம் செய்துவிட்டு இந்த கொடியேற்றிய இந்த நாட்களிலே ஊருக்குள்ளே அழைத்து வரக்கூடாது. அதற்கு முன்பே அழைத்து வந்துவிட வேண்டும். கொடி ஏற்றும் பொழுது ஊருக்குள்ளே இருந்தால் கொடி இறக்கும் பொழுதும் ஊருக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகவே கொடி இறக்கும் பொழுது நாம் இந்த ஊரிலே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நமக்கு தெரிந்தால் கொடி ஏற்றும் பொழுதும் ஊரின் எல்லையிலே சென்று இருந்துவிட வேண்டும். இதை உணர்த்துவதற்காக கொடிப்படமானது கொடி ஏற்றுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக சுவாமி எந்த வீதியிலே வலம் வருகின்றாரோ அதே வீதியிலே வலமாக கொண்டு வந்து கொடிமரத்திலே வைக்கப்படும். அப்படி அந்த கொடிப்படமானது வீதி வலமாக வந்துவிட்டது என்பதை பார்த்துவிட்ட உடனே இன்னும் சிறிது நேரத்திலே கொடியேறப் போகிறது. நாம் கொடியேற்றும் பொழுது இங்கு இருந்தால் கொடி இறக்கத்திற்கும் அந்த கொடித்தடை என்று சொல்வார்கள், அந்த காப்பு தடைக்கு நாம் ஆட்பட்டு விடுவோம் என்று எண்ணி கொடி இறக்கத்திற்கு இருக்க முடியாதவர்கள் ஊரின் எல்லையை தாண்டி போய் இருக்க வேண்டும். மீண்டும் கொடியேற்றம் முடிந்த பிற்பாடு நாம் வந்து நம்முடைய பணிகளை முடித்து கொண்டு நம்முடைய சொந்த வேலைகளை பார்த்து செல்லலாம். ஆனால் கொடி ஏற்றும் பொழுது ஊருக்குள்ளே இருந்துவிட்டு கொடி இறக்கத்தின் போது ஊருக்குள்ளே இல்லாமல் போனால் அது சில தோஷங்களை நமக்கு ஏற்படுத்தும், காப்பு தடையை நமக்கு ஏற்படுத்தும். அப்புறம் நம்முடைய காரியங்களில் எல்லாம் நிறைய தடங்கல்கள் ஏற்படும். ஆகவே இந்த கொடியேற்ற காலங்களிலே, திருவிழா காலங்களிலே நாம் மிகுந்த பக்தி சிரத்தையோடும் சிவ சிந்தனைகளோடும் தெய்வ சிந்தனைகளோடும் புலால் உண்ணாமலும் மது மாமிசங்கள் சாப்பிடாமலும் நாம் மிகவும் விரதமாக இருப்பது நம்முடைய குடும்பத்திற்கு மிக நல்ல பயன்களை பலன்களை தரவல்லது. ஆகவே நாம் எல்லோரும் மிகவும் பக்தியோடும் சிரத்தையோடும் இந்த சித்திரை திருவிழாவிலே இருந்து கோலாகலமாக ஆனந்தமாக இந்த திருவிழாவை கொண்டாடி எல்லாமல்ல அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத சோமநாத பெருமானுடைய பரிபூர்ண திருவருளை பெற்று உய்வோமாக. வணக்கம்.